முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னா, இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் உலகநாயகன் கமல் ஹாசன் அவர்களை தாண்டி போய் மற்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து கை கொடுத்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பரபரப்பாக வந்து பேசப்பட்டது. அது ஏன், என்ன? நான் ஏன் அவருக்கு வணக்கம் பண்ணேன், அதைத்தான் நான் கேட்குறேன். தானு 9 கோடி ரூபாய் லாஸ் ஆனார், ஆளம் தான்ல வேட்டையாடு விளையாடு லாஸாயி காஜா மோகிதன் படம் எடுக்கிறதே விட்டாரு. அப்போ நான் பெரிய மனுஷனா, நீங்கள் பெரிய மனுஷனா, நான் எப்படி அவருக்கு வணக்கம் பண்ணுவேன்? இல்லை, தனுஷ் மேலே எனக்கு பெரிய கோபம். அவங்க வட்டிக்கு வாங்கி வாங்கி இப்பெல்லாம் பாதி படம் முடித்த பிறகு இதை அப்படியே நிறுத்திட்டு இந்திக்கு போயிட்டாரு. நீ படம் எடுக்கும் போது எவ்வளோ லாஸ் ஆன, நீ தானே ஹீரோ, லாஸ் ஆகிட்டு தானே இங்கே தானு போய் 3 படத்துக்கு உங்கள் கடன்லாம் அடைக்கிறேன்றது சொல்லி. டப்பிங் படம் தமிழை டப் பண்ணால் கன்னடத்தில் போட மாட்டாங்க, ஆனால் அங்கேருந்து ஒரு டப்பிங் படம் வருது இங்கே KGF 2 கொண்டாடிட்டோம்ல. அது என்ன தெரியுமா விஷயம், எல்கேஜின்னு ஒரு படம் வந்ததா இல்லையா, பாலாஜி தானே, 3.5 கோடி தான் ஃபர்ஸ்ட் காப்பி, எவ்வளோ லாபம் தெரியுமா? இப்போ எல்லா படமும் வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறதுனால நான் ஏதோ வந்து மிரட்டி வாங்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்ட்டு. ஆனால் கமல் சாரை மிரட்ட முடியுமா, மிரட்டினா அவர் தான் வந்து பயந்துருவாரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் மிரட்டெல்லாம் முடியாது தம்பி, இந்த ஜன்னாயினால இந்த ஏரியாவில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க, கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அவங்களே மறந்துடுவாங்க. இதெல்லாம் சாதாரணம்னு எடுத்துக்கிற அந்த எண்ணம் தான் இங்கே எல்லாத்தையுமே சாதாரணமாக்கிடுச்சு. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு, பாரதியார். ஓகேயா, உங்ககிட்ட கேட்க கேள்விகள் நிறைய இருந்தாலும் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னா, இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் உலகநாயகன் கமல் ஹாசன் அவர்களை தாண்டி போய் மற்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து கை கொடுத்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பரபரப்பாக வந்து பேசப்பட்டது. அது ஏன், என்ன? எனக்கு புரியல, அது என்ன பரபரப்புன்னே தெரியல. ஐசரி வேலனோட அவனை நானும் 14 வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது பழக்கம், அப்புறம் தான் உறவுக்காரன் தெரியும், அப்புறம் அவன் உயிராயிட்டான், அவனுக்கு அவன் பிள்ளை பெரிய விழா எடுக்கிறான், அதுக்கு அவங்க பல விஐபியில் கூப்பிடுறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் வணக்கம் பண்ணான், அவங்களும் எனக்கு வணக்கம் பண்ணாங்க. என் தங்கச்சி அங்கே இருந்தது, அங்கே போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் பாக்யராஜ் கவுண்டமணி, நான் அவருக்கு எதுக்கு வணக்கம் பண்ணுன்னு தெரியல, அவரில் எனக்கு பண்ணியிருக்கணும். நான் பொதுவாக சொல்கிறேன், அவர் உள்ள மரியாதை நடிகன் என்பதில் எனக்கு மரியாதை, அதில் எந்த காலம் குறைக்க முடியாது. சிவாஜி கணேசன் அடுத்தபடியாக கமல்ஹாசன் தான், அதை நிரப்ப இன்னும் யாரும் இல்லை, அதில் மரியாதை உண்டு. என்னை கொண்டு போய் பர்மா பசாரில் அனுப்பி வச்சு எனக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமே விஜயகாந்த், சரத்குமார், ராதிகா, சத்யராஜ் எல்லாரும் என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாது பர்மாவசார் கலவரத்தில். ஹேராமியார் படம், கமல்ஹாசன் படம், அது திருட்டு விசிடி வருது. இவர் காலில் 9:30 மணிக்கு ஒரு பெரிய கூட்டத்தோட உசைனி, கராத்தே உசைனி, அவங்க ஆட்கள் 30 பேரோடு போகிறார், அங்கே அடிதடி வெட்டு கூட்டு நடக்குது. திரும்பி இவர் ஓடுறார், ஓடும்போது ராஜேஷ் கூட இருந்து என் ஃபோன் நம்பர், ராஜனுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் தான் போராடிக்கிட்டு இருக்கார், எனக்கு ஃபோன் வருது. சரி, கமல்ஹாசன் பண்ணிட்டாரே, நான் பர்மாவசார் போகிறேன், என்ன வெட்ட வரானு. ஒரு இன்ஸ்பெக்டர் சங்கர், அவர் என்னை தூக்கி வண்டியில் போட்டு எஸ்கேப் பண்ணி வந்துட்டேன், உயிர் ஆபத்து, அந்த இன்ஸ்பெக்டரால் தப்பித்தேன் வந்தேன். அப்போது போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண தேடுது, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அவர் கமல்ஹாசன் சொல்லி போகிறேன், என்ன அப்படி ஒரு உதவி பண்ணி பெரிய ஆபத்தாகி 5 நாள் ஜெயிலில் இருக்கேன், எந்த அரசாங்கம் வந்தாலும் கமல்ஹாசன் மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ அந்த மரியாதையை வச்சு விஸ்வரூபம் பிரச்சனைன்னா பெரிய பிரச்சனை வரும்போது ஜெயலலிதாவை சந்தித்து அது கிளியர் பண்ணுறேன், உன் பிரச்சனை எதுவானாலும் நீ இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட போகிற. இப்போ உன்னால் நான் வந்து கேஸில் இருக்கினேன், அப்போ தஞ்சாவூரில் இருக்கார் கலைஞர் கருணாநிதி, அவருக்கு ஃபோன் போட்டு அவர் கமிஷனர் சொல்லி நாளைக்கு பேசிக்கலாம், அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி. அப்புறம் சரத்குமார் அவர் வீட்டுக்கு நைட்டு என்ன இட்டு போயிட்டார், நீங்கள் வெளியே இருந்தால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சரத் வீட்டுக்கிட்டு போயிட்டார். அப்போ அப்புறம் அண்ணன் நைட்டு ரஜினி சார் ஃபோன் பண்ணுறார், அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ராஜன் சார் நீங்கள் நல்ல காரியம் பண்ணீங்க, நான் கூட இருக்கேன்றார். ஆனால் கமல்ஹாசன் என்ன தெரியுமா பண்ணார், நம்ம கேஆர் அவர் கமலுக்கு ஃபோன் போட்டு ரே ராஜன் செய்யாத தப்புக்கு போலீஸ் தேடுறாங்க, நீங்கள் வந்து அந்த மீட்டிங்கில் பேசுங்க என்ன நடந்ததுன்னா. கே ராஜன் யாருன்னு தெரியாத, யாருன்னா சொல்லுவாங்களா, நீ சொல்லி தானே நான் போகிறேன், அவ்வளோ பேர் மனசாட்சி உள்ள ஒரு மனிதரை நான் எப்படிங்க வணங்க முடியும், அதுவும் எனக்கு வயசு அதிகம் அவரை விட, 12 வயசு கூடண்ணா, நீ இல்லை எனக்கு வணக்கம் பண்ணியிருக்கணும், நான் எதுக்கு அவரை கண்டுக்கணும், வேற ஒன்றும் உள்நோக்கமே இல்லை.
எனக்கு பிடிக்காத ஒருத்தரை நான் எல்லாம் வணங்குறதோ இல்லை, அதுக்காக நான் அவர் அவமரியாதெல்லாம் படல. என் தங்கச்சியை பார்த்தேன், இப்போ பாக்யராஜ் பார்த்தேன், கவுண்டு படி வந்து என் சீட்டில் உட்காந்து செல்வமணி கூட இருந்தான், யஷ்வி சேகர் வணக்கம் பண்ணால் கை கொடுத்தான். இது டிவியில எல்லாம் பார்த்தீங்க. நான் அவரை அவமரியாதை பண்ணணும்னு கொஞ்சம் கூட நோக்கம் இல்லை, நான் ஏன் அவருக்கு வணக்கம் பண்ணணும் அதைத்தான் நான் கேட்குறேன். சரி சரிங்க ஐயா, ஒரு விஷயம் சூப்பராக சொன்னீங்க. இருந்தாலும் அது நடந்து ஒரு 20-21 வருஷம் ஆச்சு. 2021 கேஸ் இன்னும் இருக்க, கேஸ் ஆறு மாதத்துக்கு ஒருத்தோட ஜாஸ்டர். ஏன்னா இவர் கூட்டிகிட்டு போடலான்ல உசைனி ஆட்கள் 30 பேர், அவங்க பூரா எஸ்கேப். அதனால் அந்த கேஸ் இன்னும் முடிக்கலை. நான் தான் A1 பீச் கோர்ட்டில், ஜாஸ்டர் கோர்ட்டில் பாருங்கள். ஆனால் ஆக்சுவலி கமல்ஹாசன் தான் A1. ஆமாம், சட்டம் தான், யார் அனுப்பினார்களோ தூண்டினார்களோ அவங்க தான் A1. நான் சும்மா இருந்தவன் தான். நான் இப்போ திருட்டு விஷயத்தை போராடிக்கிட்டு இருந்தேன், சினிமாவை கெட்டு கெடுத்துருச்சு, அதுக்காக என்னை பயன்படுத்தினீங்க, நடுவுட்டுல கையை விட்டுங்க. அப்புறம் ஒரு தடவை நான் ஒரு சன் டிவி பேட்டியில் கமல்ஹாசன் அவர் படம்னா சிக்கனமாக பண்ணுவார், மற்றவங்க படம்னா கோடி கோடி லாவிஷாக பண்ணி லாஸ் பண்ண வைப்பார் அப்படின்னு நடந்தது சொன்னேன். உடனே இவருடைய தலைமை கழக ரசிகர் மன்றத்திலேருந்து என் ஃபோனை தமிழ்நாடு பூரா அனுப்பி, மறுநாள் ஒரு நாளைக்கு 500 ஃபோன். என்ன டேய், நான் இப்போவே பப்ளிக்காக சொல்கிறேன், என்னை திட்டியது, டேய் என்னடா எங்கள் கமல்ஹாசன் தப்பாக பேசுகிறேன். நடந்தது யாருக்குன்னா தெரியுமா? ஒருத்தன் கிருஷ்ணகிரியிலேருந்து உன்னை குண்டை வச்சு குண்டு போட்டு அழிச்சிருவேன், இன்னொருத்தன் தருமபுரியிலேருந்து உன் குடும்பத்தை அழிச்சிருவேன். எனக்கு 400 ஃபோன் கிட்ட வந்திருக்கும். லாசாயி காஜா மோகிதன் படம் எடுக்கிறதே விட்டார. அன்பே சிவன்னு என் கே முரளிதரன் முன்னால் கவுன்சில் தலைவர், அவர் 9 கோடி லாசானார். அப்போ அந்த படம்லாம் லேவிஷாக பெருசாக பண்ணணும், இவர் எடுத்தார் சின்ன சின்ன படம், மகளிர் மட்டும், எவ்வளோ செலவு, எவ்வளோ பெரிய லாபம், இவரெல்லாம் இவர் தானே ப்ரொடியூசரு. அப்போ நீங்கள் படம் எடுக்கும்போது கம்பேக்டாக பண்ணுவீங்க. ஒரு நம்பினவனை கைவிட்டு போகிறது யார்? சரி, இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரிகாரன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், என்னை அழிச்சிடுவேன், குண்டு போட்டு வெடிப்பேன், சைபர் கம்பல், அவங்க போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபோன் நம்பர் வந்து சொன்னேன், பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, உன்னாலே என்னை திட்டினான். நீங்கள் அவனை ஜாமீன் எடுக்கணுமா இல்லையா? எடுத்தீங்களா? அவன் கதறி அழுதுருக்கான். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ஜோ என்னமோ பேர் வரும், சார் அவனை ஜாமீன் எடுக்கூட ஆள் இல்லை சார், என்கிட்ட சொல்ல, நான் ஜாமீன் எடுத்து கேஸை வாபஸ் வாங்கினேன். அப்போ நான் பெரிய மனுஷனா, நீங்கள் பெரிய மனுஷனா, நான் எப்படி அவருக்கு வணக்கம் பண்ணுவேன்? பெருசாக எதிர்பார்த்த எந்த படங்களும் பீஸ்ட் ஆகட்டும், வலிமையாகட்டும், அண்ணாத்தாயாகட்டும் பெருசாக போகலை. பட் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய டான் படம் மக்களுக்கும் சரி, அதே வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷனும் சரி, பெரிய அளவில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து கதைக்காக அந்த ஹீரோ சிவகார்த்திகேயன் பண்ண, அதே மாதிரி டாக்டர் கூட பெரிய வரவேற்பு, அதுலேயே நல்லா பண்ணியிருந்தார் சிவகார்த்திகேயன். அந்த கதைக்கு தேவையான நடிப்பு அதில் இருந்தது, அந்த தேவையான ஹீரோ டான்லேயும் அந்த கதைக்கு தேவையான ஹீரோ, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் எப்போ ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ கதை வீக்காது. அப்புறம் டப்பிங் படம், தமிழை டப் பண்ணால் கன்னடத்தில் போட மாட்டாங்க, ஆனால் அங்கேருந்து ஒரு டப்பிங் படம் வருது, இங்கே கொண்டாடிட்டோம்ல. அது என்ன தெரியுமா விஷயம்? நான் ஹீரோ, சம்பளம் வாங்கலை, ப்ரொடியூசரை அவங்களும் பேசிக்கிட்டு நீங்கள் சம்பளம் எனக்கு கொடுக்காதீங்க, நான் நடிக்கிறேன், அதெல்லாம் படத்துக்கு செலவு பண்ணுங்க, லாபம் வந்தால் பாதி பங்கிட்டுக்கலாம், எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ அந்த பணம் பூரா அந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க, அந்த ரிச்னஸ் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி பிரம்மாண்டம், அதைத்தான் ரசித்தாங்க. அதுக்கு மொழியே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், என் மேலே கோச்சிக்கிறாங்க, அதை பற்றி ஐ டோன்ட் கேர். நான் சினிமா நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஐயா, நீங்கள் இப்போ ஒன்று கேட்டீங்க, இதை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆகட்டும், தனுஷ் அவர்கள் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து இப்போ தமிழ் தெலுங்கு பைலிங்கல் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, தனுஷ் மேலே எனக்கு பெரிய கோபம். அப்படி தான் குடும்பத்தில் தான் அப்படி பண்ணுன்னா, இங்கே ஒரு படம் பாதி நடித்து முடிச்சுட்டு இருக்கான் தம்பி, அவங்க வட்டிக்கு வாங்கி வாங்கி இப்பெல்லாம் பாதி படம் முடித்த பிறகு இதை அப்படியே நிறுத்திட்டு இந்திக்கு போயிட்டாரு, இப்போ இந்தியில் நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ இந்த ப்ரொடியூசர் கதி என்ன? என்னையா மனசு, உங்கள் மனசு நன்றி கிடையாது, எப்படியா ஒத்துக்குவேன் இவனை, வட்டி நீ கொடுப்பியா? சரி, இதே தனுஷ் சொந்த படம் எடுத்தார்ல, நீ படம் எடுக்கும்போது எவ்வளோ லாஸ் ஆன, நீ தானே ஹீரோ, லாஸ் ஆகிட்டு தானே தானு, எங்கள் தானு போய்
மூணு படத்துக்கு உங்கள் கடன்லாம் அடைக்கிறேன்றது சொல்லி அந்த சம்பளத்தை கடன் அடைச்சாராம். அப்போ நீ படம் எடுக்கும்போது கடன் ஆகிற, இதே விஜய் சேதுபதி படம் எடுத்து கடன் ஆனார், இதே சிவகார்த்திகேயன் படம் எடுத்து கடன் ஆனார். ஆனால் எங்கள் புரொடியூசருக்கு மட்டும் ஒத்துழைக்க மாட்டீங்க, அவனே லாஸ் பண்ணுவீங்க. இந்த சினிமாவைத்தான் நான் வெறுக்கிறேன். நான் ஆந்திரா பக்கம் போகிறேன், அவன் கேட்குற சம்பளத்தை கொடுத்துறான்னா என்ன மனுஷங்க, மனிதன்னா என்ன, நன்றி வேணாம். அதுதான் எனக்கு வருத்தம். வேறு என் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன கால்ஷீட் கேட்டேன்னா இல்லை நான் டொனேஷன் கொடுத்தேன், என்கிட்ட வர்றத ஏழைங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ சமீப காலத்தில் ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் படம் எடுக்கிறாங்க, ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது வந்து அப்போ மற்ற ப்ரொடியூசர்ஸ்லாம் எங்கே, நம்ம அப்போத்துலேருந்து ஏவிஎம் பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம், இப்போ அவங்களாம் படம் எடுக்கல அப்படின்னும் போது அது என்ன காரணம் ஐயா? சின்ன தம்பி வயசு என்ன, 25 24 உனக்கு தோன்ற இந்த வருத்தம் யாருக்கும் தோன்றல, நியாயமான கேள்வி. சினிமா நல்லா இருக்குன்றீங்களே, கோடி கோடியாக சம்பளம் கேட்குறீங்களே, 10 போமா அதுக்கு முன்னால் விட்டுருவோம். இந்த 10 படம் எடுத்த ப்ரொடியூசர் வருஷத்துக்கு 200 படம் வை, 250 கூட இருக்கு, 200, நான் 10 2000 படம். அந்த ப்ரொடியூசர் எங்கே? அவன் இன்னைக்கு வசதியாக இருக்கானா, வீடு வாசலில் இருக்கானா, நடுத்தரலாம். சரி, நீங்கள் கேட்ட ஏவிஎம், ஆர் எம் வீரப்பன், ஆர் பி சௌத்ரி, பணம் இல்லையா, இங்கே படம் எடுக்க முடியாதியா, மரியாதை இல்லையா? முதல்ல ஆர் பி சௌத்ரி என்கிட்ட சொன்னார், மரியாதை இல்லையா இந்த தமிழ்நாட்டில், ஆந்திராவுக்கு போய் வருஷத்து 2 படம், மிக மிக மரியாதையோடு. அதனால தான் ஆந்திராவை நான் பாராட்டி கையெழுத்து கும்பிட்றேன், கேரளாவை கையெழுத்து கும்பிட்றேன், கர்நாடகம் இப்போ டெவலப் ஆகிடுச்சு, முன்னெல்லாம் இந்த மூணு நமக்கீழே இருக்கும், இப்போ அவங்க ஏறிட்டாங்க இது கீழே. அதுக்கு இந்த நடிகர்கள் தான் காரணம், சில டைரக்டர்கள் காரணம், ப்ரொடியூசர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, பெரிய எடுத்த பெரிய படம் எடுத்தாங்களே இப்போது இந்த 5 அந்த ப்ரொடியூசர் என் படம் இருக்குல்ல. இன்றைக்கி எங்கள் ஞானவேல் ராஜா என்ன கஷ்டப்படுறாரு தெரியுமா, எவ்வளோ பெரிய படம் எடுத்தவர். யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். சம்பளம் ஹீரோக்கள் இவ்வளோ அட்வான்ஸ் கொடு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு சின்ன அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் எடுங்க, கடைசியில் கொடுங்க, வியாபாரம் ஆனவனை கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, உங்களை மீறி படம் ரிலீஸ் ஆகாது. இல்லை மோசடி பண்ணுவாங்கன்னா அப்போது தமிழில் படம் எடுக்கலாம் மோசக்காரனா, நீ தான் நியாயமா? ஒரு நடிகர் வாங்கின பணத்தை எதையுமே திருப்பி கொடுக்கல. நடிகர் இப்போ நல்ல ஓஹோன்னு இருக்கிறார், தெலுங்கு ஹிந்தி எல்லாம் போயிட்டுருக்கார் அவர். அவருக்கு இப்போ இருக்க பேர் எனக்கு சொன்னது ஒரு ப்ரொடியூசர் சொன்னார், சார் எந்த பணம் வாங்கினாலும் அந்த ஆள் திருப்பி கொடுக்க மாட்டான் சார். உங்கள் கதி எப்படி இருக்குது? என் ப்ரொடியூசர் மேலே சந்தேகம், அவர் பணம் சம்பளம் கொடுக்க மாட்டார். உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, உன் நடிப்பின் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. பல கோடி சம்பளம் வாங்கிட்டார், 3 7 சம்பளம் எல்லாம் கொடுத்துட்டார் ப்ரொடியூசர், 3 தான் பாக்கி, ஒரு ரீல் டப்பிங் பேசாமல் போயிட்டார். இப்போ நான் எல்லா ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் என்ன தெரியுமா கேட்குறேன், இந்த 50 கோடி 100 கோடி கேட்டு போட்டு சம்பளம் கொடுத்து நீ படம் எடுத்து லாஸ் ஆகிறத விட இந்த 50 மட்டும் வச்சு 10 எடுங்க, 5 இருந்தால் போதும், ஒரு படம் நல்ல படம் எடுக்கலாம், ஸ்மால் பட்ஜெட் பிக்சர். எல்கேஜின்னு ஒரு படம் வந்ததா இல்லையா, பாலாஜி தானே, 3.5 தான் ஃபஸ்ட் காப்பி, எவ்வளோ லாபம் தெரியுமா, 18 பிஸ்னஸ். நீங்கள் படம் நடிச்சு கொடுங்க, படத்துல இருந்து வர லாபத்தில் உங்களுடைய பங்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அது நம்ம தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கு? நடக்கும், நடக்கும் இல்லையா? என்எஸ்சி எடுத்துக்கோ, உன் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குல்ல, என்எஸ்சியும் மதுரையும் சேர்த்து உனக்கு எந்த ஏரியா பிடிக்குமோ, நல்ல லாபம் வரும், நஷ்டமில்லாமல் போனால் அந்த ஏரியா எடுத்துக்கோ. முதல்ல ஒரு சும்மா ஒரு 5 அட்வான்ஸ் வாங்கிக்கோ, மீதி ஏரியா எடுத்துக்கோ, ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வட்டியை போட்டே நீங்கள் வந்து டைரக்டரை கண்ட்ரோல் பண்ணுங்கள், கண்ட செலவை 250 ஷூட் பண்ணி. நமக்கு தம்பி சினிமாவில் பார்த்தீங்கன்னா 13,000 தான் தேவை, மிஞ்சி போனால் 14 பாருங்கள் வலிமை, 16 என்னமோ ஷூட் பண்ணிட்டு தியேட்டரில் போய் கட் பண்ணுறான், போர் அடிச்சிச்சின்னு தியேட்டரில் போய் 15 கட் பண்ணுறான். எதுக்கு? நீ ஆரம்பத்திலே சுருக்கி எடுக்கிறத, திட்டம் போடு, பேப்பரில் கொண்டு வா.
ஓகே, இப்போது விக்ரம் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து நடந்திருந்தது. அதில் நம்ம ரெட் ஜெயண்ட் உதயநிதி அவர்களே வந்து சொல்லியிருந்தார், இப்போ எல்லா படமும் வந்து ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால நான் ஏதோ வந்து மிரட்டி வாங்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்ட்டு. ஆனால் கமல் சாரை மிரட்ட முடியுமா, மிரட்டினா அவர் தான் வந்து பயந்துருவாரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இல்லை இல்லை, தப்பான அதெல்லாம் மிரட்டெல்லாம் முடியாது தம்பி. இந்த ஜன்னாய நாடு, உடனே சினிமாவில் தெரிஞ்சிடும் வெளி உலகம். அதனால் ரெட் ஜெயண்ட் யாரும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்குதுன்னா அவங்க கரெக்டாக கணக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் ஷேரு உடனே கொடுக்குறாங்க. இதில் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் ஒரு 40% 50% பேர் ஷேர் உடனே கொடுக்குறதில்ல, கணக்கு ஒழுங்காக காட்டுறதில்லை, ஜிஎஸ்டி ஒழுங்காக கட்டுறதில்லை. அதனால் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரெஜ்ஜாயின் ஒழுங்காக இருக்குதுன்னு போகிறாங்க. மிரட்டெல்லாம் மாட்டாங்க, அது எப்படி மிரட்ட முடியும்? ஆனால் இப்போ எல்லாருமே தமிழ் மக்கள் எல்லாமே காத்துட்ருக்க ஒரு பேன் இந்தியன் படம்னா கமல்ஹாசன் அவர்களுடைய விக்ரம் படம். அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேஜிஎஃப் RRR வந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாவோட தரம் குறைஞ்சிருச்சு, நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய வாய் அடைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, கமல்ஹாசன் படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். அவங்களால ஒரு பெரிய டெக்னீஷியன், என்ன முன்னெல்லாம் சிலர் தலையிடுவார், அதனால் கெட்டு போகும். இப்போ லோகேஷ் கனகராஜ் 2-3 இட்டு கொடுத்தவர், அவரும் நல்ல டைரக்டர். இவர் நடிப்பை மட்டும் பார்த்தா போதும், டைரக்டர் பண்ணிக்குவாங்க. இவர் நிறைய அறிவாளி, இதில் A to Z தெரிஞ்சவர், எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆருக்கும் எல்லாமே தெரியும், எடிட்டிங்லேருந்து டைரக்ஷன்லேருந்து கதை வசனம் எல்லாம் தெரியும், பாட்டு எழுத தெரியும், பாட தெரியும், எல்லாம் சகலகலாவண்ணம், உண்மையிலே சகலகலாவண்ணம். ஆனால் அடுத்து ஒரு டைரக்டர் கொடுத்துட்டா அவங்கள்ட்ட தான் கொடுத்துடணும், அதில் தலையிடக்கூடாது. இதில் தலையிட்டுக்க மாட்டார், நல்லா பண்ணியிருப்பார். இது ஒரு பேன் இண்டியா வரணும். ஏன்னா அவர் எனக்கு என்ன துரோகம் பண்ணார்ன்றது வேறு விஷயம். என் படம் தமிழ்நாட்டில் உருவாகிற தமிழ் படங்கள் பெருசாக ஓடணும், அந்த ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். இது கமல்ஹாசனே ப்ரொடியூசர்னா அவரும் நல்லா இருக்கட்டும், இதைத்தான் நான் வேண்டுறேன். என் ப்ரொடியூசரை கெடுத்துட்டு மற்றவங்கெல்லாம் நல்லா இருந்தால் எப்படி சினிமா நல்லாயிருக்கும்? அந்த வருத்தத்தில் தான் எல்லா சினிமா ஹீரோக்கள் நல்லா இருக்கணும், ஆனால் என் ப்ரொடியூசரை வாழ வைக்கணும். இது கமல்ஹாசன் படம் நல்லாவே போகும், நல்ல பேன் இண்டியா வரும், ஆல் இந்தியா உள்ள வேர்ல்டே வரும். அந்தளவுக்கு பெரிய உலக நாயகம் தான், அதில் யாரும் கான்ட்ரவர்சி சொல்லவே முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களா, அவருக்கு பாட்டும் எழுத வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பத்தல பாட்டு வந்தது, அதில் ஒன்றியத்தின் தப்பாலே ஒன்றும் இல்லை இப்பாலே அப்படின்ற ஒரு வரி வந்து எழுதியிருப்பார். அதுக்கு ரொம்ப ஒரு சர்ச்சையாக வந்து போயிட்டுருக்கு, அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரியாது, அவர் அதைத்தான் குறித்தாலும் அதை வேறு ஏதோ குறித்தாரான்னு தெரில, அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். பாரதந்தா எதில் கையில் எடுக்கிறாங்களோ, மெர்சல் படத்தில் விஜய் ஒரு டைலாக் ஜிஎஸ்டி பற்றி அதை பேசுகிறேன், அவ்வளோதான். அதை கண்டுக்காமல் விட்டுருந்தா அது நல்லா சுமாராக ஃபெயிலியர் படும். அவங்க பிரச்சனை ஆகின பிறகு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆனால் ப்ரொடியூசர் லாஸ் ஆகி இன்ன வரைக்கும் தலையெடுக்க முடியல, ஆனால் கொஞ்சம் கலெக்ஷன் கூட்டிடுச்சு. அதனால் பாரதந்தா தோழர்கள் சில படங்கள்லாம் வெற்றி பெற செய்யணுன்றதுக்காகவே இப்படி ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க, அது சக்ஸஸ் ஆகாது. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றியத்தின் போட்டால் என்ன தப்பு? வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி மாறிடுச்சு. ஸோ அந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 1 வருட காலம் ஆக போகுது. ஸோ அவங்க மூலயமா நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச அந்த பங்களிப்பு, முதல்ல நான் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் பதவிக்கு வந்த நேரம் நல்ல நேரமே இல்லை, கொரோனா நேரம், உயிர் பலி கொடுத்துக்கிட்டு இருக்க நேரம். அந்த சமயம் பூந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து மக்களை பார்த்து, தன்னை பற்றி கவலைப்படாத மக்களை பார்த்து பெரிய பேர் எடுத்துட்டார். சரி, அது குறைஞ்சிக்கிட்டே வருது, வெள்ளம் வந்துடுச்சு, வெள்ளத்தில் போய் வெள்ளத்தில் நடக்கிறார், தெருக்களுக்கு போகிறார், மக்களை சந்திக்கிறார், நல உதவிகள் வழங்குகிறார், அதுலேயும் சக்ஸஸ் பண்ணிட்டு வெள்ளத்தில் நடந்து மக்கள் உள்ளத்தில் இடம் பிடித்தார். மறுபடியும் 3rd அலைன்னு ஒன்று வந்துடுச்சு, அதையும் சமாளித்து, கேஸ் கேஸ் இல்லை, எல்லாத்தையும் சமாளி எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு இன்றைக்கி கொரோனாவே இல்லாத 5-10 அப்படின்னு வந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த பெருமை அவர் தான். அதோடு மக்களை தேடி மருத்துவம், கல்வி வளர்ச்சி, இதிலெல்லாம் நிறைய கவனம் செலுத்தி மக்கள் தாய்மார்களுக்கு நிறைய உதவிகள். அந்த பால் விலை 3 ரூபா குறைச்சது, பஸ் கட்டணம் இல்லாமல் பண்ணதெல்லாம் தாய்மார்கள் வயிறு குளிர பால் ஊத்த வயிற்றில் பால் ஊத்துற மாதிரி பகிழ்ச்சியாக இருக்காங்க. மக்களை தேடி போகிறாரு. இப்போவும் திடீர்னு போயிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாரு. அரிஜன் ஹாஸ்டலில் தம்பி அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்களே என் குழந்தைகள், அந்த ஹாஸ்டல் போய் என்ன எப்படி சாப்பாடு இருக்குன்றாரு. ஆனால் என்ன
எங்கள் சினிமா உலகத்துக்கு இந்த இதில் ஒன்றுமே அறிவிக்கலை. கொஞ்சம் வர பண்ணுவார், கலைஞர் போல் யாருமே பண்ணல தம்பி சினிமாவுக்கு. ரொம்ப எளிமையாக டாக்டர் கலைஞரை எளிமையாக சந்திக்கலாம் அப்படி இருந்தார். நல்ல உதவிகள் நிறைய சினிமாக்காரங்களை பண்ணார். அப்போ அதை வந்து இவர் தான் பண்ணணும். நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அப்புறம் பாருங்கள் பாண்டிச்சேரியில் எவ்வளோ ஷூட்டிங் நடக்குது தெரியுமா இப்போது இன்னைக்கு. அப்புறம் ஹைதராபாத் செல்லுமணி கூட சொல்லியிருந்தார், நம்ம அஜித் வந்து அங்கே ஷூட்டிங் நடத்தினா என் தொழிலாளி. உண்மை, நீங்கள் ஹைதராபாத்தும் பாம்பேயும் போயிட்டு இருந்தால் என் தொழிலாளிக்கு யார் வேலை கொடுக்குறது? உங்களை தான் நம்பி தானே இருக்காங்க. அதனால் அந்த தம்பி செல்லுமணி கேட்டது உண்மை. அப்படியெல்லாம் போகிறாங்க. அதனால் இந்த ஃபிலிம் சிட்டியில் பழசு அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி எல்லா ஷூட்டிங்கும் அங்கே நடக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு லெட்ரு கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த டேக்ஸ் குறைக்கணும், 8% டேக்ஸ். அப்புறம் லொக்கேஷன் பெர்மிஷன் வந்து ஒரு இடத்துல வாங்கினா போதும், தமிழ்நாடு பூரா பண்ணலாம். ஆனால் அங்கங்கே லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். தெருவில் ஷூட்டிங் நடத்தணுன்னா ஒரு நாளைக்கு 20,000 ரூபா இல்லாமல் எக்ஸ்ட்ரா போலீஸ்க்கு கொடுக்காமல் நடக்கிறதில்ல. லா அண்ட் ஆர்டர்னு ஒரு குரூப் வருது, க்ரைம்னு ஒரு குரூப் வருது, டிராஃபிக்னு ஒரு வருது. என் ப்ரொடியூசர் எங்கே போவான்? எவ்வளோதான் யார் யாருக்கு தான் கொடுப்பான்? அதனால் அதெல்லாம் நான் முதல்வர்கிட்ட வேண்டுகோளாக வச்சுருக்கேன், அவர் சிந்திப்பாங்க. செய்தித்துறை அமைச்சரும் அதை என்ன முதல்வர் என்ன பண்ணார், நீங்கள் போய் செய்தித்துறை அமைச்சரை சந்திங்கினார். நான் முதல்வர் சந்திக்கிற போது நான் சொல்ல, நீங்கள் சொல்லுங்கள் நான் போய் பார்க்குறேன்னார். நான் சொல்லிடுறேன் நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் நான் தான் இன்ன வரைக்கும் 3 மாதம் ஆச்சு, நான் தான் போகலை. அதை நான் தான் அவாய்ட் பண்ணலை, என்னால் முடியல, கொஞ்சம் உடல் நலம் இல்லாதால். நான் விரைவில் பார்ப்பேன். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சினிமாவுக்கு நல்லது செய்வார், அந்த மானியமெல்லாம் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. சிறுமுக படம் அதையும் தருவார், எல்லா நல்ல உதவிகள் செய்துவிட்டு இதுக்கு வருவார். இன்றைக்கி சினிமா செழிக்கும் மீதும் நம்புகிறேன். உங்களால் தான் தமிழ் சினிமா நல்ல உயர்வு பெறும். நன்றி, வணக்கம். ஜஸ்ட் ஓகே பரவாயில்ல, எனக்கு மீடியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி என்னால் விட்டுட்டு வர முடியாது. ஸோ அதனால் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எட்டி பார்க்குற இந்த ஒரு பல்லு, அப்புறம் இந்த மச்சம், இந்த கண்ணு. இப்போதான் வந்துட்டு பூகம்பம் வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னடா